ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு சமயம் மகாபெரியவா தேனம்பாக்கத்தில் தங்கியிருந்தப்போ கேரளாவிலேருந்து ஒரு பெண் மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. அவள் கர்ப்பமாக இருந்தப்போ தரையில் தடுக்கி விழுந்ததில் தலையில் அடிபட்டுடுத்தான். அதிலேருந்து அவளுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடுத்து. அது மட்டும் இல்லாமல் அவளோட கண் பார்வையும் பறி போயிடுத்து. குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அழகான குழந்தை பிறந்தது. ஆனால் அவளோட பார்வை மட்டும் திரும்பவே இல்லை. இந்த நிலையில் அவளோட நண்பர் ஒரு நம்பூதிரி அழைச்சிட்டு வந்து பிரச்சனை பார்த்துருக்கா. அந்த பெண்ணோட ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்த்த நம்பூதிரி, கவலைப்படாதேங்கோ, கண் பார்வை கிடைக்கணும்னா நீங்கள் குருவாயூரில் ஆரம்பித்து கும்பகோணம், திருவிடை மருதூர்னு புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் வேண்டிக்கோங்கோன்னு சொல்லியிருக்கார். நிச்சயமாக கண் பார்வை கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். நம்பூதிரி சொன்ன மாதிரி அந்த பெண்மணி க்ஷேத்திராடனம் பண்ணுறச்சே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் போயிருக்கா. அங்கே சாமி சந்நிதியில் குருக்கள் தீபாராதனை முடிஞ்சு தட்டை நீட்டுறார். ஆரத்தி எடுத்துண்டா தட்டில் 100 ரூபா தட்சிணை வச்சா. 100 ரூபாயை பார்த்ததும் குருக்களுக்கு ஆச்சரியம். இவளுக்கு பார்வை இல்லைங்கிறத தெரிஞ்சின்றார். அம்மா, இது 10 ரூபா இல்லை, 100 ரூபா நோட்டுன்னு சொல்லியிருக்கார். இவளும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க நாளாம். உடனே அந்த குருக்கள், நீங்கள் பெரியவாளை பார்த்துருக்கேளான்னு கேட்டிருக்கார். அவர் யாரை சொல்கிறாருன்னு இந்த பெண்மணிக்கு தெரியல. குருக்கள்கிட்டயே விசாரிச்சிருக்கா. மகாபெரியவா காஞ்சிபுரத்தில் சங்கர மடத்தில் இருக்கார், அவர் தரிசனம் பண்ணுங்கோன்னு குருக்கள் சொல்லியிருக்கார். அங்கேருந்து புறப்பட்டு சிதம்பரம் போயிட்டு அப்படியே காஞ்சிபுரத்துக்கும் வந்தாளாம். அப்போ பெரியவாளை தரிசனம் பண்ணின பெண்மணி தான் கொண்டு வந்த பழங்களை பக்கத்தில் இருந்த நாற்காலியில் வச்சுட்டு தன்னோட நிலைமையை சொன்னான். வைத்தீஸ்வரன் கோவில் குருக்கள் சொன்ன மாதிரி காஞ்சி முனிவரை தரிசனம் பண்ண வந்திருக்கிற விஷயத்தையும் கண்கலங்க சொன்னான். உடனே அவளோட புருஷனை கூப்பிட்ட பெரியவா, என்ன தெரியறதான்னு உங்கள் சம்சாரத்துக்கிட்ட கேளுங்க அப்படின்னார். அத்தோட பக்கத்தில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்து தன்னோட முகத்தில் வெளிச்சம் அடிச்சின்றார் மகாபெரியவா. அந்த பெண் சந்தோஷமாக குருக்கள் சொன்ன சன்னியாசி இதோ தெரிகிறாரேன்னு சத்தமாக சொன்னாளாம். ஆமாம், காஞ்சி தெய்வம் அவளுக்கு கருணை புரிஞ்சுது. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்புன்னு சும்மாவா சொல்லியிருக்கா. காஞ்சி முனிவரோட சன்னிதானத்தில் அந்த பெண்மணிக்கு பார்வை கிடைச்சிடுது. அவளுக்கு கண் பார்வை திரும்பியும் கிடைக்க பிராப்தம் இருந்தது. கடவுள் மேலேயும் வைத்தீஸ்வரன் கோவில் குருக்கள் சொன்னதுக்கப்புறம் மகாபெரியவா மேலேயும் அவள் வச்சிருந்த அந்த நம்பிக்கை வீண் போல. இதை பற்றி மகாபெரியவா கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை, உன்னோட பூர்வ ஜென்ம பலன், உன்னோட நம்பிக்கை, நான் தினந்தனும் தியானம் பண்ணுற அம்பாள் காமாட்சியோட கருணை எல்லாம் தான் காரணம் அப்படின்னார். அவரோட பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.